பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ சொன்னது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சொத்தையும் புடுங்கி வாங்கிட்டேன்னா நாங்க எங்க போவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். உனக்கு அந்த வீட்டுல பங்கு இருக்கிறதுனால தானே ரோட்ல போறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நீ தங்க வைக்கிற? மதுவை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிற, அர்ச்சனாவை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிற, இன்னும் மிச்ச மீதி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களே கூட்டிட்டு வந்து வச்சுக்குவேன். இருக்கிறவங்க எங்கேயாவது கொஞ்சம் தனியா இருக்க முடியுதா? ஒரு பிரைவசி இருக்கா? அந்த சொத்துல பங்கு இருக்கிறதுனால தானே ரோட்ல போறவங்க வரவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிற? உனக்கே ஒண்ணும் இல்லனா இந்த மாதிரி ஆளுங்களா எப்படி வருவாங்க? என்ன சொல்றேன்னு புரியும் நினைக்கிறேன். எனக்கு தேவை அந்த வீட்டுல அர்ச்சனாவோ மதுவோ நீயோ இருக்க கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். விருப்பம் இருந்தா எழுதி கொடு, இல்லையா திரும்ப போய்கிட்டே. உன்னை யாரும் இங்க ஃபோர்ஸ் பண்ணல. பூர்ணிமா, இதெல்லாம் வேலைக்காகாது. நான் அப்பவே சொன்னல இவ இதெல்லாம் பண்ண மாட்டான்னு. கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் என் வீட்டுக்கு போறேன், நீ உன் வீட்டுக்கு கிளம்பி போ. வீட்டுக்கு போனதும் யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அத சொல்லு. வா பூர்ணி. ஒரு நிமிஷம், நான் யோசிச்சேனே தவிர மாட்டேன்னு சொல்லல. இப்ப நான் என்ன பண்ணணும்? எங்க சைன் போடணும்? உள்ள சப் ரெஜிஸ்டர்லாம் ரெடியா தான் இருக்காரு. வா போலாம், வாடி. வா. சரிங்க மேடம். சார் எல்லாம் ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கு. இவங்க தான். இதுல இன்ட்டு போட்டிருக்க இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுங்க. இனிமே எதுக்கு இங்க நின்னுகிட்டு? கிளம்பி போ சொல்லு பூர்ணி, அதான் வேலை முடிஞ்சிருச்சுல. உன்னதான் அம்மா சொன்னது கேட்டுச்சுல, சைன் பண்ணி கொடுத்தாச்சுல, கிளம்பு. பூர்ணி, எங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் புடுங்கிட்ட, இதுக்கப்புறம் எங்கிட்ட எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு மது கிட்டயோ அர்ச்சனா கிட்டயோ அத்தை மாமா கிட்டயோ எதுவுமே இதை பத்தி பேசாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சொத்து போனா கூட நாளைக்கு எப்படியாவது சம்பாதிச்சுக்குவேன். ஆனா என் ஹஸ்பண்டுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிட்டேன்னா வாழ்க்கை ஃபுல்லா அந்த கில்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்னால மதுவையும் அர்ச்சனாவையும் பார்க்கவே முடியாது. தயவு செஞ்சு இதுக்கப்புறமா என்ன டார்ச்சர் பண்ணாத, கொஞ்சம் மனுஷ தன்மையோடு நடந்துக்கோ. உன்னோட அட்வைஸ் எல்லாம் ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. சைன் பண்ணியாச்சுல, போய்கிட்டே இரு. பூர்ணிமா சொன்னா சொன்ன வார்த்தையை காப்பாத்துவா. உன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பொய் சொல்லிட்டு தெரியறதுக்கு. கிளம்பு. இந்தாங்க மேடம், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு.
எங்களையும் கொஞ்சம் கவனிங்க சார். உங்களுக்கு தேவையானது கரெக்டா வந்துரும். ஓகே மேடம். இனிமே மனு அங்கிள் தான் என் அப்பா. நீ எங்க போனாலும் என்ன உன் கூடவே கூட்டிட்டு போயிடு. நான் உன் கூடவே வந்துடுற சவந்தி. அம்மா புது வீடு எங்கம்மா இருக்கு? நான் ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கேன். நந்தோ முதல்ல நாம வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் தங்குறோம். அங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல புது வீட்டுக்கு போயிடலாம். யார் வீட்டுக்கு நம்ம போக போறோம்? நாளைக்கு நைட்டு எல்லாரும் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கணும். நான் வந்து போலான்னு சொன்ன உடனே சட்டன கிளம்பி போயிடணும். நாம கிளம்பி போறது இங்க இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிருச்சு நம்மள போக விட மாட்டாங்க. தடுத்து இங்கே இருக்க சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம போலாம். சரிங்கம்மா. ஏமா போகும்போது பாட்டியையும் தாத்தாவையும் கூட்டிட்டு போயிடலாமா? ஜாலியா இருக்குமா? அது கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா கூப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம மட்டும் போலாம். சரிம்மா. நான் சொன்னதெல்லாம் உங்க மூணு பேருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி செவந்தி. ஏ செவந்தி, நாளையில இருந்து நம்ம இந்த வீட்டுல இருக்க மாட்டோமா? அப்ப இந்த வீட்டுல இதான் கடைசி நாளா தூங்குறோமா? செவந்தி, நான் இந்த வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் தாக்கா மிஸ் பண்றேன். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும்மா. ஏமா போகும்போது நம்ம அப்பாவோட போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிடலாமா? யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போயிடலாமா? அதப்புறம் பாத்துக்கலாம். சரிம்மா. அத்தை. என்னம்மா? உங்க ரூம்ல ஷெல்ஃப்ல ஈபி கார்டு வச்சிருக்கேன். ஈபி கார்டா? அது எதுக்கு என்கிட்ட சொல்ற? நான் எனக்கு போய் கரண்ட் பில் கட்டியிருக்கேன். இல்ல தெரிஞ்சு வச்சுக்கலாம்ல, அதுக்காக தான் சொன்னேன். அப்புறம் அந்த ஈபி கார்டு பக்கத்துல கேஸ் புக்கும் வச்சிருக்கேன். அதுல ஏஜென்சியோட நம்பர் எழுதி வச்சிருக்கேன். தேவனா கால் பண்ணி சொன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? என்ன செவந்தி, இல்லாத அதிசயமா ஒவ்வொன்னா தேடி தேடி சொல்ற? என்னடிய நடக்குது? நீங்க எது வெளியூருக்கு போறியா என்ன? என்னத்த வெளியூர் போனதா சொல்லணுமா என்ன? வீட்ல இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அவசரத்துக்கு யூஸ் ஆகும்ல. அப்புறம் மாமா சாப்பிட வேண்டிய டேப்லெட் எல்லாம் மூணு டப்பால போட்டு வச்சிருக்கேன். ப்ளூ கலர்ல இருக்கிறதெல்லாம் காலையில சாப்பிடணும். எல்லோ கலர் டப்பால சின்னதா டேப்லெட் இருக்கும், அது மத்தியானம் சாப்பிடணும். ரெட் கலர் டப்பால இருக்கிறது ராத்திரி. அப்படியே ஆர்டரா சாப்பிட்டா போதும் அத்தை. எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன். ஏன் செவந்தி, நீ வீட்டுல இருக்க மாட்டியா? எல்லா பொறுப்பையும் ஏன் என்கிட்ட கொடுத்துட்டு போற? என்ன? ஒன்னும் இல்ல அத்தை, இப்போ வேலை வேற இல்ல. ரெண்டு மூணு கம்பெனில அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அப்பப்போ வர சொல்லுவாங்க. அவங்க கூப்பிடுற நேரத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். அந்த மாதிரி நேரத்துல திடீர்னு கேஸ் தீந்து போச்சு, மாமாவுக்கு டேப்லெட் கொடுக்கணும்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதில்ல. அதுக்காக தான் அத்தை. நீங்க எல்லாத்துக்கும் என்னையே நம்பிக்கிட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும்ல. எங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அதனாலதான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்ல. அப்படின்னா சரிம்மா. நீ வேற தேடிட்டு அங்க எங்க நலஞ்சிட்டு இருக்கும் போது வீட்டு வேலையும் உன் தலையில கட்டினா நல்லாவா இருக்கும். நானே பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லிக்கொடு,
ஒரு தடவை சொன்ன என் மண்டிக்குள்ள ஏறாதுமா. சரிங்க அத்தை, நான் அப்பப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி. இப்படி திடீர்னு விட்டுட்டு போயிடக்கூடாது, அவ்வளவுதான் மாமா. சொல்ல போனா இதெல்லாம் உங்ககிட்ட நேர்ல சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா ஆனா நேர்ல சொல்ற அளவுக்கு மனசுல தைரியம் இல்ல மாமா. உங்க வார்த்தையை மீறி இந்த வீட்டை தாண்டி என்னால போக முடியாது. அதே சமயம் இந்த வீட்டுல இருக்கவும் என்னால முடியல. போயிட்டு வரேன்னு உங்களை பார்த்து சொல்றேன். அந்த செகண்டே நான் உடஞ்சு அழுதுருவேன். இப்ப கூட என்னால எழுத முடியல, கண்ணுல கண்ணீரா வருது. என்ன எழுதுறேன்னு தெரியல. மனசுக்குள்ள இருக்கிறது கை எழுதிக்கிட்டு இருக்கு, ஆனா என்னால படிக்க முடியல. கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க அத்தை, பாட்டி, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. இப்படி திடீர்னு உங்களை பாதியில விட்டுட்டு போறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நானே திரும்ப வருவேன். அது வரைக்கும் நல்லபடியா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு என் மேல யாரும் கோவப்படாதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. செவந்தி, இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியில போறத யாராலையும் தடுக்க முடியாது. ரகு, டயர்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க இந்த பாலை குடிங்க, அப்பதான் நைட் நல்லா தூக்கம் வரும். இன்னைக்கு என்ன புதுசா பால் எல்லாம் கொண்டு வந்து குடுக்கற, அவ்வளவு அக்கறை வந்துருச்சா? ஏமல்ல, ஆமா, நான் ஏதாச்சும் பாசத்தோட கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு பிடிக்காதே. இதுவே உங்க அண்ணி சுடுதண்ணி காய்ச்சி கொடுத்தா போதும். நல்லா இருக்கே சுடுதண்ணி, இவ்வளவு டேஸ்டான சுடுதண்ணியை இந்த உலகத்துல நான் குடிச்சதே இல்ல, அப்படின்னு தானே சொல்லுவீங்க? அப்படிதானே? பொண்டாட்டி ஆசைய கொண்டு வந்து கொடுக்கறாளே, ஒரு வாய் வாங்கி குடிப்போமே, அதெல்லாம் உங்களுக்கு எங்கயாவது தோணுதா? எப்ப பார்த்தாலும் குறை, எதை செஞ்சாலும் குறை. சரி சரி, புலம்பாத, குடு. இப்ப என்ன, இந்த பாலை நான் குடிக்கணும், அவ்வளவுதானே? குடிச்சிடறேன். ஏய், என்னடி இது, டிஃபரெண்டா ஸ்மெல் வருது, பால் தானே? ஆமாங்க. என்னடி பால் தானு கேட்டா பே எறிஞ்ச மாதிரி பாக்குற. என்னங்க, பால் தான் அது, வேற என்ன கலக்கி கொண்டு வந்து கொடுப்பாங்க? நான் என்ன விஷமா கொண்டு வந்து கொடுக்க போறேன்? சொல்ல முடியாது. விஷம் கலந்திருக்கியோ இல்ல வேற ஏதாவது மயக்க மருந்து கலந்து கொண்டு வந்திருக்கியோ? குடிக்கிறேன். ஆமா, உங்களுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து உங்களை தூக்கி கொண்டு போய் கிணத்துல போட போறேன் பாருங்க. நீங்க அதை குடிச்சா குடிங்க, குடிக்கலன்னா போங்க. சரி, குடிக்கிறேன்.
ரொம்ப சூடா இருக்கு. உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. உனக்கு புரியற மாதிரி சொல்றேன். முதல்ல கிளம்பு கிளம்பு. நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. லாயரை வச்சு உன் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். சைனை போட்டு மரியாதையா போயிட்டே இரு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. என்னதே பெரிய பெரிய வார்த்தை பேசுறேனா? ஏன் உங்க பொண்ணுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அட்வைஸ் கொடுத்தீங்களே வீட்டு அவகிட்ட இருந்து எழுதி வாங்கன்னு, அப்ப எங்க போச்சு உங்க புத்தி? தப்பு நடந்தா அதோட முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல கிளம்புங்க வெளியில. எனக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கறீங்களா? வெளில போங்க. உங்க வீட்டுக்கு போய் உங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி கலந்து கொடுத்து தூக்க மாத்திரை குடிச்சிருங்க. மாப்பிள்ள என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்னால என் பொண்ணோட வாழ்க்கை பாழா போயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். மாப்பிள்ள நான் கிளம்புறேன். இந்த வீட்டை விட்டு முதல்ல நான் கிளம்புறேன். நான் அப்படி பண்ணது தப்புதான் மாப்பிள்ள. நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. இது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. இந்த நடிப்பெல்லாம் நடிக்காதீங்க. சொத்து பத்து மேல கையெழுத்து வாங்கி மிரட்டி வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு பிளான் போட தெரியுது. தெரியாம பண்ணிட்டீங்களா? தெரியாம பண்றதுக்கு இதுனா கூட்டத்துல காலம் மிதிக்கிற மாதிரி நினைச்சிட்டீங்களா? இவ்வளவு பெரிய விஷயத்த அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பிளானோட பண்ணிருக்கீங்க. தெரியாம பண்ணிட்டாங்களா? தெரியாம. இப்படியெல்லாம் பேசாதீங்க. தயவு செஞ்சு வெளில போங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு வெளில போங்க. ரகு வேண்டா. ரகு இப்படி எமோஷனலா பேசி எதுவும் முடிவெடுக்க வேண்டாம். பேசாம போய் தூங்குங்க. காலையில பேசிக்கலாம். அண்ணி இதுல எதுலயுமே தலையிடாதீங்க. உங்களுக்கு அவ என்ன பண்ணாங்கிறது வேற. என்னைக்கு அவ எனக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தாலோ அன்னைக்கே இவ எந்த அளவுக்கு போவான்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இது உங்களுக்காக பண்ணல, எனக்காக பண்றேன். என்னோட வாழ்க்கையை நான் பாதுகாத்துக்கிறதுக்காக. நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் உன் பேருக்கு மாத்தின சொத்தை திரும்பவும் உங்க பேருக்கு எழுதி கொடுக்கற. யார் வீட்டு சொத்தை யாரடி பங்கு போடுறது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஹே பூர்ணி, முதல்ல அத மாத்தி எழுதி கொடுத்துறேன்னு சொல்லுடி. சொல்லு. சரி, நான் மாத்தி கொடுத்துறேன். முதல்ல அந்த வேலைய பண்ணு. இப்பத்திக்கு முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க ரெண்டு பேரும். ரகு சொன்னா கேளுங்க. காலையில எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? இனி இந்த விஷயம் மாமாவுக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியறதுக்குள்ள நம்ம பேசாம அமைதியா இருந்து காலையில பேசிப்போமே. சொன்னா கேளுங்க. அண்ணி என்ன நீ இவ்ளோ பண்ணிருக்காங்க, இவங்க கூட எப்படி அண்ணி இருக்கிறது? மாப்பிள்ள நான் இப்பவே கிளம்பிடுறேன். அம்மா நீங்க இங்கே இருங்க, காலையில எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இல்ல செவந்தி, நான் இப்பவே கிளம்புறேன். ரகு அவங்க வேணா போகட்டும், விடுங்க. பூர்ணிமா இங்கேயே இருக்கட்டும். எதுவுமே பேச வேண்டாம். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அண்ணி என்னமோ பண்ணி தொலைங்க.
இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தா சந்தோஷம்தாமா. 6 மாசம் கழிச்சு கேளு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அத்தை, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது, எப்பவும் இதே மாதிரி தான் இருப்பேன். இப்படியே இருந்தா சந்தோஷம்தாமா, பாக்கலாம். பூர்ணி, அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறிய, கொஞ்சம் ரசத்தை கொண்டாந்து ஊத்து. பாட்டி, ரசம் வேணுமா உங்களுக்கு? ஆமாப்பா. ஏன் பாட்டி, அவ பிடிக்கலன்னு தானே ரூம்ல உட்காந்துருக்கா? வாண்டடா வம்பு எடுக்கிறீங்க. சரிதான், சாப்பிடுறா. ஒருத்த ஆமா ஆமா, கண்டிப்பா கூப்பிடுறேன். தேங்க்யூ. நான் அப்புறம் கூப்பிடுறேன். அர்ச்சனா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ பூர்ணி. உன்கிட்ட தான் பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க பூர்ணி, என்ன விஷயம்? கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்த? உங்க அக்கா பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்னு தானே வந்த? சரி, வந்த இடத்துல நீயும் சிவாவும் பாத்தீங்க, பழகினீங்க, பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க. இது எதுவுமே தப்பில்ல. ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதே வேலையா தான் இருப்போம். இங்க இருந்து உன்னை சிங்கப்பூர் கூட்டிட்டு போவாங்க, இல்லனா அவங்க போற இடத்துக்கெல்லாம் நீ போற மாதிரி இருக்கும், சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போற மாதிரி இருக்கும். உன்னோட டயத்துல பாதி நேரத்தை அவங்களுக்காக தான் நீ ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி நீ உங்க அக்கா பொண்ணை தேடி கண்டுபிடிப்ப? இப்ப நீ அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்தனா அவங்கள கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம்னு வெயி, அவங்க உன்னை கன்வின்ஸ் பண்ணதான் பாப்பாங்க. உன் அக்கா பொண்ணு எங்க இருப்பாளோன்னு அத மறக்கடிக்கதான் பாப்பாங்க. அர்ச்சனா, அத நீ முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டுல எல்லாரும் என்னை எதிரியாதான் பாக்குறாங்க. நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா தான் சஜஸ்ட் பண்றேன். இதுவே நான் உனக்கு சொல்றேன்னு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா என்னதான் சண்டைக்கு எழுப்பாங்க, கண்டபடி திட்டுவாங்க. என்ன ஆச்சு, நான் யோசிக்கிறேன். நான் உன்னை ஏதோ ஸ்க்ரூ ஏத்தி விட்டு இந்த கல்யாணத்தை கெடுக்கிறேன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? நீ கல்யாணம் பண்ணனா கண்டிப்பா உன் அக்கா பொண்ணை தேடுறதுக்கு இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல மெது மெதுவா டைவர்ட் பண்ணி அவங்க வேற போக்கில இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்குள்ள 3-4 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ உங்க அக்கா பொண்ணை தேடிக்கிட்டு போனா அந்த பொண்ணை ஏற்கனவே அவங்க கூட செட்டில் ஆகி பழகிடும். அப்புறம் அவளை கண்டுபிடிச்சாலும் உன்ன அந்நியமா தான் பாக்கும். உன் மேல சித்தின்னு எப்படி பாசம் வரும்? டைம் ரொம்பவே முக்கியம் அர்ச்சனா, நல்லா புரிஞ்சுக்கோ. இவங்க ஃபேமிலியில இவ்வளோ நாள் நான் இருந்திருக்கேன், உன்னை விட எனக்கு தான் அனுபவம் அதிகம். இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் உன்னோட இஷ்டம். நான் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லல, இப்ப பண்ணிக்காதன்னு தான் சொல்றேன். புரிஞ்சுதுன்னா ஓகே. அர்ச்சனா, நான் சொன்ன தயவு செஞ்சு இவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடாத, அப்புறம் எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அமிச்சிருவாங்க. என் வாழ்க்கையை கெடுத்துறாதமா, நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொன்னேன். பத்தி ஏன் பேசிக்கிட்டு? எல்லாருக்கும் பருப்பு பாயாசம் செஞ்சிருக்கேன், கொஞ்சம் கேர்ல ஸ்டைல்ல இருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்தாங்க மாப்பிள, நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்தா இந்தாங்க பாட்டி, கொடுப்ப. அத்தை, பாயசம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. பாயசம் சூப்பரா இருக்கு. நீங்க உண்ண
கவலைப்படாதீங்க. எப்படியாவது மதுவை நம்ம கூட வச்சு வளர்த்தரலாம். அனி, எனக்கு மதுவோட நல்லதா ஒரு போட்டோ மட்டும் என் போனுக்கு அனுப்புங்க. நான் அதை வச்சு சில அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்றேன். சரி ரகு, இதை எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணாதான் எல்லாருக்கும் நல்லது. என்னாச்சு? ஏதாவது பாசிட்டிவா நியூஸ் தெரிஞ்சுச்சா? நான் ஆல்ரெடி நிறைய பிளேஸ்ல தேடி பார்த்துட்டேன். இப்ப கூட கடைசியா எங்க அக்கா எங்க இருந்தாங்களோ அங்க போய் விசாரிச்சு பார்த்தேன். ஆனா அவங்க யாருக்குமே பெருசா எதுவும் தெரியல. ஏதோ ஒரு ஆசிரமத்துலதான் என் அக்கா அவங்களோட பொண்ணை விட்டுருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது எந்த ஆசிரமம் தான் தெரியல. நியாபாயில ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, ஏதோ வைல்ட் ஃபிளவர் ஆசிரமம் அப்படின்னு. அங்க கூட போய் விசாரிச்சேன். அந்த ஆசிரமத்துல ஏதோ கொஞ்சம் ரெனோவேஷன் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க செக் பண்ணி சொல்றோம்னு சொன்னாங்க. இனிமேதான் போய் பார்க்கணும். ம், போய் பாரு அர்ச்சனா. நாலு இடத்துல தேடினாதானே ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உனக்கு க்ளூ கிடைக்கும். சில சமயம் தானா தேடி வரும். ஆமா பூர்ணி, நானும் கொஞ்சம் சின்சியரா தான் தேடிட்டு இருக்கேன். பார்க்கலாம். எனிவே, குட் லக் அர்ச்சனா. உன்னோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா உன் அக்கா பொண்ணு உன்னை தேடி வருவா. எனக்கு தெரிஞ்சு ஏதோ பக்கத்துல இருக்கிற மாதிரிதான் உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் சொல்லுது. நீங்க சொன்ன மாதிரியே நடந்தாலும் நடக்கலாம், நடந்தாலும் நல்லாதான் இருக்கும். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, அர்ச்சனாவா? ஆமா, அர்ச்சனா தான் பேசுறேன். சொல்லுங்க. நான் வைல்ட் ஃப்ளவர் ஆர்கனைஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க ரீசெண்டா உங்க சிஸ்டரோட பொண்ண தேடிட்டு வந்து பாத்தீங்கல்ல? ஆமா சார், சொல்லுங்க. நான் இங்க இருக்கிற டேட்டாஸ்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்ருதின்ற பேர்ல ஒரு லேடி ஒரு குழந்தை இங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. சார், நிஜமா தான் சொல்றீங்களா? ஸ்ருதின்ற நேம்லயா? ஆமா மேடம். அவங்க பொண்ணு இங்க ஆசிரமத்துல தான் இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை யாருக்கோ தத்து கொடுத்திருக்காங்க. சார், நிஜமா தான் சொல்றீங்களா? எங்க சார் தத்து கொடுத்திருக்காங்க? யார்கிட்ட கொடுத்திருக்காங்க? ஏதாவது டீடைல்ஸ் கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? மேடம், நான் இவ்வளோ தூரம் செக் பண்ணி பார்த்தது அன்னைக்கு நீங்க இங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினதுனால தான். மேடம், இதெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இப்படி ஒரு விஷயமெல்லாம் ஆஃபீஸ் சைட்லேருந்து நாங்கள் சொல்லவே கூடாது. இதுக்கப்புறம் யார்கிட்ட அந்த குழந்தைய கொடுத்தாங்க, எங்க போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்க நேரம் ஆசிரமம் வாங்க. எங்க ஹெட்கிட்ட பேசுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நேர்ல வாங்க மேடம், வரும்போது பாத்துக்கலாம், சரிங்களா? ஓகே சார், நான் கொஞ்சம் நேரத்துல வந்துடுறேன். என்ன அர்ச்சனா? யாரு? பூர்ணி, கண்டுபிடிச்சிட்டியான்னு நீங்க இப்பதான் கேட்டீங்க, அதுக்குள்ள போன் வந்துருச்சு. இங்க வைல்ட் ஃபிளவர்னு ஒரு அனாத ஆசிரமம் இருக்கு, அங்கதான் என் அக்கா பொண்ணு இருந்ததான் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னாரு. போய் செக் பண்ணனும் பூர்ணி, எனக்கு கை கால்லாம் ஒரே படபடன்னு இருக்கு. நான் இப்பவே போய் உங்க கிட்ட விசாரிக்கிறேன். அக்கா பொண்ணு ஆசிரமமா? இது என்ன புது கதையா இருக்கு.